ஸ்ரீ குருப்போ நம. அசாத்ய சாதக சுவாமின் அசாத்யம் தாவகிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய பக்த கொடிகளுக்கு அன்பான அந்யோன்யமான ஆனந்தமான நல் வாழ்க்கை சித்திக்கட்டும். நல் வாழ்த்துக்கள். 19/6/2019 புதன்கிழமை. சுஸ்திஷி விகாரி வருஷம் உத்தராயணம் கிருஷ்ம ரத்து மிதுன மாசம் ஆணி மாதம் 4ஆம் தேதி கிருஷ்ணபக்ஷம் த்விதியை புதன்கிழமை பூராட நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். விருச்சிக ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் இரவு 8:43 தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய தினம் புதன்கிழமை. மாணவ செல்வங்கள் புத பகவானை வழிபடும் பொழுது கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். புத பகவானுக்கு வித்யா காரகன் அப்படிங்கக்கூடிய திருநாமம் உண்டு. இந்த புதன்கிழமையில் புத பகவான் சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. கூடுதல் கிரக பலத்தை கொடுக்கறதுனாலே இன்றைய தினத்தில் மாணவ செல்வங்கள் புத பகவானை வழிபடும் பொழுது கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறலாம். நல் வாழ்த்துக்கள். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். அதிகார பலம் இருந்தாலும் அன்பு உள்ளம் உடைய மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அபரிமிதமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக மாணவ செல்வங்கள் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடக்கூடிய அருமையான தினம். மாணவ செல்வங்கள் மனம் சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்கோ. உங்களது வாழ்க்கையினுடைய எதிர்கால திட்டங்களை திட்டமிட்டு உங்களது முயற்சி பண்ணிண்டே இருக்கும்பொழுது அபரிமிதமான வெற்றியை பெறலாம் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கைக்கு வாங்கோ. எப்பொழுதும் முயற்சி திருவினை ஆக்கும் அப்படிங்கக்கூடிய மூல மந்திரத்தை சதா நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். நல் வாழ்த்துக்கள். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காட்டக்கூடிய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொதுவாக இந்த சந்திராஷ்டமம் வந்துடுத்துனாலே இந்த சந்திராஷ்டமம் எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீள். இன்று இரவு 8:43 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமத்திலிருந்து தீர்வு கிடைக்கிறது. இருந்தாலும் இன்றைய காலை பொழுதில் வெளி பயணங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. நல் வாழ்த்துக்கள். கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசிக்காரா இன்றைய தினத்தை ஒரு பிரார்த்தனை தினமாக நீங்கள் சிந்திக்கும்போது வெற்றியை கூடுதலாக பெற முடியும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசி நாதன் புத பகவான் இன்றைய தினம் புதன்கிழமையும் புத பகவான் சுட்சேத்திர பலம் பெற்று உங்களது ராசியில் சஞ்சரிக்கிறதுனாலே இன்றைய தினத்தில் எல்லா மாணவ செல்வங்களும் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். குறிப்பாக மிதுன ராசி பக்த கொடிகளும் கன்னியா ராசி பக்த கொடிகளும் இன்றைய தினத்தில் புத பகவான் வழிபாடு செய்கிறது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். கலைகளில் சிறந்து கடமையில் உயர்ந்து விளங்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். மாணவ செல்வங்கள் கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கும் பொழுது புதன்கிழமையில் விரதம் இருக்கிறது, புதன்கிழமையில் புத பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது அவர்களது கல்வி ஆற்றல் மேம்படுறத பிரத்யட்சமாக உணர முடியும்.
சில சமயங்களில் ஒரு சில வினாக்கள் எழுறது. குழந்தைகளுக்கு மாலை நேரத்தில் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, பெற்றோர்கள் அந்த அர்ச்சனையை பண்ணலாமா? நிச்சயம் செய்யலாம். குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் அந்த புதன் வழிபாடையும் செய்யலாம். அந்த விபூதி பிரசாதத்தை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அபரிமிதமான ஆற்றல் பெருகுவதை நடைமுறையில் உணர முடிகிறது. மாணவ செல்வங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அருமையான தினம் என்று. கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய சிம்ம ராசி பக்தகோடிகளே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்கும் ஒரு வெற்றி தினமாக அமையப்போகிறது. குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே எதிர்பாராத சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய தினமாக இந்த தினம் அமையப்போகிறது. நன்னா படிச்சிருக்கீள், நல்ல திறமை இருக்குது, நமக்கு எப்போது நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய இளைஞர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல வேலை, நல்ல சம்பளம், கிடைக்கக்கூடிய நல்ல தகவல்கள் இன்றைய தினம் உங்களை நாடி வரப்போகிறது. திருமண தடைகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட திருமணம் போன்ற சுப வைபவ தகவல்கள் கிடைத்து ஆனந்தம் அடையப்போரில் சிம்ம ராசி பக்தகுடிகளுக்கு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை அனைவருக்கும் இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமாக அமையப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். குறிக்கோளில் குறியாக இருக்கக்கூடிய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி பக்த கொடிகள் குறிப்பாக மாணவ செல்வங்கள் இன்றைய தினத்தில் புத பகவான் வழிபாடு செய்கிறது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். பச்சை நிற ஆடைகளை உடுத்துவது வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் ஒரு அருமையான வழிபாட்டு தினமாக அமைஞ்சிருக்கிறதுனாலே மாணவர்கள் பெற்றோர்கள் யாவரும் இன்றைய தினத்தில் புத பகவான் வழிபாடு செய்து வெற்றியை பெறுங்கள். நல்வாழ்த்துக்கள். அனைவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய திறமை உடைய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான தினமாக அமையப்போகிறது. குறிப்பாக மாணவர்கள் சாதனைகளை வெற்றிகளை கொண்டாடக்கூடிய தினமாக அமையப்போகிறது. பொதுவாக ஒரு வெற்றி அப்படிங்கிறது இன்றைய மாணவ செல்வங்கள் மத்தியில் மனதில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு. பல நாள் முயற்சி, நெடுநாள் பயிற்சி, ஒரு நாள் வெற்றி அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோட மாணவ செல்வங்கள் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. நல்வாழ்த்துக்கள். நல்ல எண்ணம், நல்ல செயல்பாடு, நல்ல சிந்தனை உடைய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசிக்காரால்கிட்ட நல்ல எண்ணம் இருக்குது, நல்ல சிந்தனை இருக்குது, நல்ல செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் சில சமயத்தில் நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு மனம் சோர்ந்து போறில். கிரகங்களுடைய அமைப்புகள் தான் நமக்கு மனநிலைகளையும் சூழ்நிலைகளையும் அமைச்சு கொடுக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. மனதில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு. கவலைப்படாதீங்கோ. உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சமசப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும், சுக்கர பகவானுடைய ஏழாவது பார்வை உங்களது ராசி மேலே விழறதும், மனதில் நாங்கள் இருக்கோம் கவலைப்படாதீங்கோன்னு சொல்கிறதுக்கான அன்பு வார்த்தைகள் உங்களை நாடி வரப்போகிறது. அந்த அன்பு வார்த்தைகள் தன்னம்பிக்கையை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். என்றும் மனம் தளராத தன்னம்பிக்கை உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, உண்மையிலேயே தன்னம்பிக்கை உடைய தனுர் ராசி காரர்களுக்கு இன்றைய கிரகங்களும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்க போகிறது. உங்களது ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். சந்திர பகவானுடைய ஏழாவது பார்வை உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் விழறது. சப்தமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புத பகவான் இந்த மூன்று கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனாலே உங்களது அறிவாற்றல் பளிச்சிட போகிறது. உங்களது செயலாக்கம் வெற்றியை கொடுக்க போகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு பல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். நல்லதே நினைத்து நல்லதே பேசக்கூடிய மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் பல மாற்றங்கள்,
ஆக்கத்தை கொடுக்க போகிறது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான வெற்றி சிந்தனையை கொடுத்துட்டே இருக்கார். இருந்தாலும் விரயஸ்தானத்தில் மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கிறதுனால செலவு செய்யும்போது பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது. மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. பொதுவாக மனச்சோர்வு ஏற்படும் பொழுது தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் நமக்கு வெற்றி பாதையை காண்பிக்கும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைக்கு வாங்கோ. நல் வாழ்த்துக்கள். பொறுமையின் பெருமையாய் பொறுப்பின் சிகரமாய் விளங்கக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு லாபகரமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கக்கூடிய இன்றைய தினம் அபரிமிதமான அனுகூலங்கள் நாடி வரப்போகிறது. பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் பஞ்சமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. சிலருக்கு பாஸ்போர்ட்டில் என்ட்ரி போடாமல் இருக்கோமே அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு கூட தொடர்ந்து பல வெளிநாட்டு பயணங்களை சிந்திக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்க போகிறது. நல் வாழ்த்துக்கள். அருமை பெருமைகளை உணரக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் தொழில் ரீதியான சிந்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களது ராசிக்கு சதுர்சப்தம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் சதுர்ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசி நாதன் பாக்யஸ்தானத்தில் அபரிமிதமான அனுகூலங்களை கொடுக்கிறதும் குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை உங்களது ராசி மேலே விழறதும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமாக அமைய போகிறது. நல் வாழ்த்துக்கள். மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளுக்கெல்லாம் பலவிதமான விடைகளை நோக்கி நாம் சிந்தனை பண்ணின்றிருக்கோம். அந்த விடைகள் நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோட ஒரு அருமையான சிந்தனையை தடைகளுக்கெல்லாம் விடைகள் காணக்கூடிய தினம் நாளை சிந்திப்போம், சந்திப்போம்.